ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா 30x40 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இந்த வீட்டோட சைஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு, நல்ல ஒரு அகலமான ஹாலு, பெட்ரூம் சைஸு, கிச்சன் எல்லாமே நல்ல ஒரு பெரிய சைஸில் போட்டிருக்கோம். இந்த வீடோட ஃபுல் வீடியோ பாருங்கள். வீட்டோட ஃபுல் டைமென்ஷன் என்னங்கிறது ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடு வந்து சென்னையில் வந்து வேப்பம்பேட்டு அப்படிங்கிற ஏரியாவில் வருது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதுசாக போடக்கூடிய வீட்டோட டீட்டெயிலாக வரும். இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனு. இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்கோம். லென்த் வந்து 40 அடி கொடுத்துருக்கோம். இது வந்து லேண்ட் ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் ஃபுட் வரும். பில்டப் ஏரியா வந்து 900 ஸ்கொயர் ஃபுட் வரும். மொத்தம் இதில் 2 வீடு இருக்குது. வெளியில் வந்து ஒரு கேட் ஒன்று போட்டிருக்கோம். உள்ளே என்ட்ரான ஒரு போட்டிக்கோ. இது வந்து நீங்கள் பெரிய இனோவா காரை விட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா சைஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12x16 அப்படிங்கிற ரேஞ்சில் இது வந்து இதோட சைஸ் வந்து இருக்குது. நல்லா உங்களுக்கு போட்டிக்கு வந்து நல்ல பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்கோம். காரு விட்டுக்கலாம், சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பைக்கும் விட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே டைல்ஸ் எல்லாமே போட்டாச்சு. வெளியில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா ஒன்று இருக்குது. அந்த படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து இன்லெட் அவுட்லெட்டு ரெண்டுமே உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது. வெளியில் வந்து ஒரு சேஃப்டி கேட் ஒன்று போட்டிருக்கோம் டோருக்கு. மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீ கூட்டில் வரும். உள்ளே என்ட்ரானு ஒரு ஹாலு. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25x13 அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த ஹாலோட சைஸ் வந்து இருக்குது. நல்ல ஹால் வந்து நல்ல ஒரு அகலமாக இருக்கும். வீடியோவில் பார்க்குறத விட இன்னும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாலோட அகலம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஹாலோட வியூ காட்டுறேன் பாருங்கள். ஹால்லே வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் ஒன்று கொடுத்தாச்சு, ப்ளஸ் பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அதோட வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதான் ஹாலோட வியூ. ஹால் வந்து நல்லா ஒரு அகலமாக இருக்கும் உங்களுக்கு. ஹால்லே வந்து ஒரு வாஷ்பேஷனும் ஒன்று கொடுத்தாச்சு. இது ஹாலில் உள்ள டாய்லெட்டு. இது வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இது வந்து ஹாலே வந்துடும். இது வந்து ஹாலே இருக்கிறதால நீங்கள் ஹாலில் இருக்கிறவங்களும் அந்த டாய்லெட்டு யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரூமில் இருக்கிறவங்களும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வாஷ்பேஷனு. இது வந்து ஹாலே இருக்கிற மாதிரி இந்த வாஷ்பேஷன் கொடுத்துருக்கோம். அப்படியே வாஷ்பேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வரும். இந்த கிச்சனும் வந்து நல்ல சைஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்கோம். இது இந்த கிச்சனில் எல்லாமே வால் டைல்ஸு, கபோர்டு, ப்ளஸ் புகலாம் வெளியில் போகிறதுக்கு எக்ஸாஸ்ட்டு எல்லாமே கொடுத்தாச்சு உங்களுக்கு. இது விண்டோ. இது கிச்சனில் வரும். இது வந்து வெளியில் வந்து போர்டிகோவில் டச் ஆகிற மாதிரி இந்த விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மறுபடியும் ஹாலோட வியூ தான் காட்டியிருக்கேன். இந்த ஹாலில் இருந்து அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். பக்கத்து பக்கத்தில் வரும் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12x11 அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதில் ஒரு விண்டோ ஒன்று வரும். இதுலேயும் உங்களுக்கு கபோர்டு ஸ்லாப் எல்லாமே போட்டாச்சு. ஏசி பாயிண்ட் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்குது. இது செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வரும். இந்த பெட்ரூம்லேயும் ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வரும். இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது. இந்த டாய்லெட்லேயும் வந்து ஒரு வாஷ்பேஷன் ஒன்று கொடுத்தாச்சு. ப்ளஸ் வந்து இதுலேயும் ஒரு விண்டோ, கபோர்டு, ஸ்லாப் எல்லாமே உங்களுக்கு போட்டாச்சு. இதுலேயும் ஃபிட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேப்பம்பேட்டில் வந்து டபுள் பெட்ரூம் வந்து இப்போதைக்கு வந்து 27 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஃபர்தராக எதுவும் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா அந்த டிஸ்பிளே தெரிஞ்ச நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் மற்றபடி உள்ள எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.